டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனையிலிருந்து ஏழே நாளில் விடுபட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விஐபி ஸ்னோர் கேர் ஆயிலை பயன்படுத்துங்கள். விஐபி ஸ்னோர் கேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க, நிம்மதியா குரட்டை இல்லாம தூங்குங்க. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்ன கொடுமையை சந்திக்க போறோமோ தெரியல. எலெக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன கொடுமை? அவங்க சீக்கிரம் எலெக்ஷனை வச்சு கடையை மூடி விட்டா இந்த தொல்லையிலேருந்து விடுபட்டலான்னு நினைக்கிறேன். என்ன, நேற்று ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். ஒரு இப்போ புதுசாக வரப்போகிற ஒரு கட்சியில் ஒருத்தரை திடீர்னு கொள்கை பரப்பு செயலாளரை உருவாக்கிட்டாங்க போல இருக்கு. சரி, அவர் மானாவாரியாக வளர்ந்து கிடக்காரு. அவர் மைக்கை பிடிச்சாலும் மைக்குக்கு மேலே ஒரு 6 அடி இருக்கார் அவர். அவர் பக்கத்துல திடீர்னு இவ்வளோண்டு ஒருத்தர், நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் சாய்ராம், நான் எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த நாட்டை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு கதறாரு. நீ எல்லையை பாத்துக்க, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்றாரு இந்த வளர்ந்து கட்டவர். ஆமா, ரொம்ப நேரம் நான் சிரிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது? சரி வாங்க, சீரியஸா வேற ஒரு மேட்டருக்கு போவோம். அதை பத்தி பேசணும்னா இன்னும் வருஷ கணக்குல பேசிட்டு இருக்கலாம். வருஷ கணக்குல பேசி ஆகணும் போல இருக்க. நேத்து கமலஹாசன், அவரும் ஒரு அரசியல் தலைவர் தான். ஆனால் ஒரு அரசியல் தலைவராகவே இந்த நாடு மதிக்க மாட்டேங்குதுங்க அவரை. இந்தியன் டூ பிரச்சனை, இந்த விபத்து, இது சம்மந்தமாக விசாரணைக்கு சிபிசிஐடி வர சொல்லியிருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து நடித்து காட்டுங்க, விபத்து எப்படி ஏற்பட்டதுங்கிறத நடித்து காமிங்க அப்படின்ட்டாங்க. அவர் வந்து ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு மிகச்சிறந்த நடிகர். ஆனால் அவரை போய் நடிங்க என்ன, அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் தானே. இன்னொன்று, இப்போ கொலைக்காரர்கள் அவங்கள வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, எப்படி கொலை பண்ண நடித்து காட்டும்பாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு விபத்து, அவரே திடீர்னு ஓடி வேற ஒரு இடத்துல போய் நின்றுட்டார். அந்த ஒரு செகண்ட் அவர் வந்து தாமதிச்சிருந்தால் அவரே காலியாகிருப்பார். இப்போது அதை வந்து நடித்து காட்டுங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம்? அதான் அந்த துறை சார்ந்து அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கிறாங்க போல் இருக்கு. அவர் நடிகர்ல, அதனால நடிச்சு காட்ட சொல்கிறாங்க போல் இருக்கு. பட் அது தவறு. ரெண்டாவது, அரசு ஊழியர்கள் எப்போவுமே வந்து ஆளும் அரசுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அரசு என்ன சொல்லுதோ அதை தான் ஊழியர்கள் செய்வாங்க. அதை தான் போலீஸும் செஞ்சுருக்கு. அதான் கமலஹாசனை வந்து இரிட்டேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அதுக்கான விஷயம் தான் அந்த இதெல்லாம். அதனால தான் அவர் கடுப்பாய் கோர்ட்டுக்கு போனது. என்னங்க இது, ஒரு விஷயம் நடந்திருக்கு சம்பவம், அதில் போய் என்ன வந்து நடித்து காட்ட சொல்லுங்கன்னா, இது என்ன, எந்த விதத்தில் நியாயம், இது சரியே கிடையாது அப்படின்னு தான் அவர் கடுப்பில் போய் ஒரு கோர்ட்டில் போய் கேஸை போட்டு, அதை கடுப்பில் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இப்போ விஜய் சொல்கிற மாதிரி கடுப்பாகனா கம்முன்னு இருக்க முடியாதுல்ல, உசுப்பேத்துனா உம்முன்னு இருக்கும், உம்முன்னு இருக்க முடியாது, அப்போ தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆமாம். ஆனால் இதையெல்லாம் பிகில் ஆடியோ லஞ்சில் அவர் சொன்னார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுறவங்கள்ட்ட விஜய் வந்து கம்முன்னு இருக்கிற ஆள் கிடையாது, தெரியுங்கள. அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா விஜய் வந்து விஜயாக தான் இருந்துகிட்டு இருந்தார். ஹெச் ராஜா என்ன பண்ணார், இந்த மெர்சல் கான்ட்ரவர்சி வரும்போது இவரை ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் சொல்ல சொல்ல இவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், ஆமா ஏன் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்ட்டு ஜோசப் விஜய்னே ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அன்னையிலேருந்து விஜய் பார்த்தாரு, நம்ம ஒரு படம் நடிக்கிறோம், ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிறோம், நம்ம சம்பளம் வாங்குகிறோம், பேங்கில் போடுறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம வந்து ஹெச் ராஜா மாதிரியான ஆட்களை இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் இவருடைய கேரக்டர் பேர் வந்து மைக்கேல் ராயப்பன். அதை கேட்டவனே ஹெச் ராஜா பல நாள் தூங்கி இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் மாஸ்டர் படம். இப்போ மாஸ்டர் படத்தில் அந்த மாதிரி எதையும் பண்ண முடியாதுல்ல. அப்போ உடனே பார்த்தாரு, அவருடைய அங்கிள் சேவியர் பிரிட்டோ வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டாரு. இப்போ சேவியர் பிரிட்டோங்கிறவர் விஜயுடைய ஆரம்ப காலத்தில் உதவி பண்ணவர், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அந்த பிரிட்டோவுக்கு இவர் உதவி பண்ணுறதுக்காக இந்த படத்தை கொடுத்துருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அவர் தானே தயாரிப்பாளராக இருந்திருக்கணும். ஆனால் படம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பிரிட்டோ வந்து அந்த தயாரிப்புலேருந்து நகர்த்திட்டு லலிதா வந்து தயாரிப்பாளர் ஆக்கிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேவியர் பிரிட்டோ தான் தயாரிப்பாளராக அவர் பேர் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஹெச் ராஜா அந்த போஸ்டர் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு பிபி ஏறணும்னு விஜய் நினைச்சிருப்பார். அந்த பேரை பார்க்கும்போதெல்லாம் எதிராளி காண்டாகணும், காண்டாகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் இவருடைய கேரக்டர் நேம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, படத்துக்கே ஜேடின்னு தான் பேர் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ஜான் துரைராஜ்.
ஓ ஜான், அந்த அந்த ஐடி கார்டு கூட இப்ப சோசியல் மீடியாலெல்லாம் உலவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பேரை தீக்கி வச்சு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் கதற விட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா என்ன, விஜய் நடிக்கிற எல்லா படமும் இப்படி தான் இருக்கும் போல இல்ல, ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அந்த இரிட்டேட் பண்றதுங்கிற முடிவு கொண்டாரு. கரெக்டா, ஆனா மேடையில பொங்க மாட்டேங்கிறாருங்க, சந்தடி அப்படியே அமைதியா ஊம குசும்பு போமாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது இல்ல, அதாவது மேடையா பொங்கணும் இல்ல, மேடையில பொங்குறது கூட அந்த நிமிஷத்தோட மறந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைலண்டா பண்றதுக்குள்ள அதுதான் செம்மைய காண்டேத்தும் எதிராளிய, அதைத்தான் விஜய் செய்யறாரு போல் இருக்கு. அதான் கொசு கடிங்கிறாங்க, அதேதான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வலிமை ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து அஜித் வந்து ரெகுலரா டேட் கொடுக்கல, ஏன்னா அந்த துப்பாக்கி சுடுற போட்டிகள்லாம் இருக்கு, நான் அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. மார்ச்ல இருந்து நான் பல்கா டேட்டு கொடுத்துறேன்னா அட்டஸ் வச்சா படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கொரோனா அது இதுன்னு பிரச்சனைகள் வந்ததுனால இப்போ அந்த படம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் வினோத் வந்து கிடைக்கிற கேப்பில் அழகாக அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட முந்தா நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் கூட ஷூட்டிங் போச்சுன்னு வச்சிங்களேன், அஜித் இல்லாத போர்ஷனை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களா ஹீமா குரோசி, அவங்க வந்து இப்போ பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்களாம். பைக் எப்படி இப்படி ஓட்ட கற்றுக்கலாம்? ஆமாங்க, நான் எங்கே இப்படி சொல்கிறேன், இப்படிங்க கற்றுக்கிட்டு இருக்காங்களாம். ரீசன்னா அவங்க வந்து அஜித்தோட சேர்ந்து ஃபைட் பண்ணுற காட்சி படத்தில் இருக்குதான், அதுக்காக தான் இந்த பயிற்சியும். யார் அஜித்துகளோட இவங்க ஃபைட் பண்ணுறாங்களா? இதுக்கு பேர் தான் குசும்பு. வேற அவங்க வந்து அஜித்தோட சேர்ந்து வந்து வில்லனை வந்து அப்படியே ஃபைட் பண்ணுறாங்க, வில்லன் கூட ஃபைட் பண்ணுறாங்க. சரி, ஃபைட் பண்ணுறதுக்கு எதுக்கு பைக் ஓட்ட கற்றுக்கிறாங்க? மறுபடியும் எனக்கு கை இப்படி தாங்க, இப்படி பைக்கில் பறந்து போய் அடிக்கிறாங்களே. இன்னும் அப்படியா? ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க, அதில் வந்து ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்து அப்படியே அப்படியே அப்படி தாவி தாவிலாம் அடிப்பாங்கல்ல, எவ்வளோ படம் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதான் அப்போ நேற்று நம்ம சொன்னோம்ல, வலிமை வந்து ஃபாரினில் தான் ஷூட் பண்ணுறாங்கன்ட்டு, வலிமை மாதிரியே இன்னொரு படமும் வந்து ஃபாரின் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயம் ரவி வந்து இந்த அகமது டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதை கொஞ்ச நாள் ரெண்டு மூணு ஷெட்யூல்லாம் நடந்திருக்கு. பெரிய பட்ஜெட். ஆமாம், இப்போ மேஜர் போர்ஷன் வந்து ஃபுல்லாக ஃபாரினில் எடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த கொரோனா வந்துருச்சு, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதில் இன்னொரு தகவல் என்னன்னா, ஜெயம் ரவி நடித்ததுலேயே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் அந்த படம் தானா, ஏறக்குறைய 37 கோடி ரூபாயில் அந்த படம் எடுக்கிறாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, வேற சில படங்களும் ஃபாரின் ஷெட்யூல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எல்லாருமே டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, எப்படா கொரோனா போகும் அப்படின்ட்டு. ஏங்க, அப்படியே கேமரா தூக்கி நம்ம ஊர் பக்கம் போயிட வேண்டியது தானே? ஆமாம், அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, யாருமே இதை பற்றி எந்த இதுவுமே இல்லாமல் வழக்கம் போல் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃபாரின் ஃபாரின்னா வாங்க ஊர் பக்கம் வாங்க, கேமரா வச்சு எடுங்க. இல்லை நான் கேட்கறது, இப்போ லண்டனை வந்து உங்கள் தூத்துக்குடியில் மேட்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். எதுக்கு யோசிக்கிறது, லண்டனாகவே யோசிக்கிறீங்க கதையை, ஏன் ஊர் பக்கம் வச்சு ஒரு கதையெல்லாம் யோசிக்க முடியாதா? எனக்கு இருந்தது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதான் கேக்குறேன். 10 கோடி தான் பெருசு, இதுதான் உலக வழக்கம். சன் டிவி வந்து ஜெகமே தந்திரம் இல்ல தனுஷ் படம், அந்த படத்தை வந்து 10 கோடிக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. விஜய் டிவி வந்து 9 கோடிக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, விஜய் டிவிக்கு 9 கோடிக்கு விற்றுட்டாங்களாம். அப்படியும் 1 கோடி லாபம் தான், ஏன்னா அசுரன் படத்தோட சேட்டலைட் 8 கோடிக்கு தான் போச்சு. அதனால இது கூடுதலாக 1 கோடி கிடைச்சதுன்னு சந்தோஷம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் 10 கோடியோட வர்றாரு, அது வேணான்னு சொல்லிட்டு 9 கோடியில் லாக் பண்ணுறீங்களா, அதான் என்ன காரணம்னு கேட்குறேன். ஏதாவது நிச்சயமாக காரணம் இருக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒய்நாட் சசி வந்து திமுக பிரமுகருடைய மகன். சன் டிவி கேட்டாங்கன்னா நியாயமா 9 கோடிக்கு கேட்டா கூட அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும். 5 கோடிக்கு கேட்டாலே கொடுத்துருக்கணும். ஆனா என்னவோ தெரியல, ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும். ஆமா, இல்லனா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. வேற நியூஸ்க்கு போலாம். விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை. மிஸ்கினுக்கு வந்து யாரும் படம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு விஷால் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அதை பத்தி நம்ம பேசும்போது கூட சொன்னோம், ஏன்னா இப்போ விஷாலுக்கு பிடிக்காத ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால முதல் ஆளா வந்து மிஸ்கினுக்கு போய் டேட்டு கொடுப்பாங்கன்னு விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏறக்குறைய அதுதான் நடந்திருக்கு. ஐசரி கணேசே முதல்ல சார், நீங்க நம்ம காம்பவுண்டுக்குள்ள வாங்க, நாம பழகலாம் அப்படின்னு வாங்க இங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, மிஸ்கினுக்கு 3 படம் கமிட் ஆயிருக்கான். அதுல ஒரு படம் பாத்தீங்கன்னா முற்றிலும் புதுமுகங்கள் நடிக்கும் ஒரு படம், படத்துக்கு காவுன்னு பேர் வச்சிருக்காராம். அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இது அல்லாம 2 படங்கள் பண்ண போறாராம். அப்படி பார்த்தா விஷாலுடைய லெட்டருக்கு மதிப்பே இல்லை. ஆமா, இது என்ன டைட்டிலு, காவடி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு, காவு வாங்குறாமல் அதுமே அதுதான் காவுன்னு வச்சிருக்காரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, மிஸ்கின் சமீப காலத்துல இயக்கி எந்த படமுமே சரியா ஓடல,
அப்படி இருக்கும்போது எப்படி மிஷ்கினை வச்சு மூணு படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இருந்தாலும் வழக்கம் போல ஒரு பஞ்சு சொல்லி முடிச்சிருவோம். நாக்கே இல்லையா பச்சை கிளிக்கு, நடையா நடக்குதான் கொத்துக்கறிக்கு.